நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாம் வந்து மகாபெரியவருடைய வாழ்வில் நிகழ்ந்த, அவருக்கும் அவர் சார்ந்த அன்பர்கள் பலருக்கும் நிகழ்ந்த அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் அகிலா கார்த்திகேயன் என்பவர் எழுதின ஒரு நூலிலே இருந்து அவர் தனக்கும் மகாபெரியவருக்கும் நேரிட்ட அனுபவங்களை எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதிலிருந்து அந்த அனுபவங்களை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் மகாபெரியவரை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடு ஒப்பிட்டு அவர் வந்து சிந்தித்து பார்த்து அந்த ஒப்பீடுகளை நமக்கு காட்சிப்படுத்துகிறார். அப்போ அதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், பெரியவாளும் ராமச்சந்திரமூர்த்தி தான். அந்த ராமன் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் பெரியவர் வாழ்க்கையிலேயும் பொருத்தமாக இருக்கிறது, பொருந்தி போகிறது. இது வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த நினைப்பு, சிந்தனை என்று நமக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி. இப்படி சிந்திக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரே சமயத்தில் நம்ம வந்து குரு வணக்கம் செய்கிறோம், இறை வணக்கம் செய்கிறோம், ரெண்டு பேரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் நினைக்கிறோம். இதனால் நம்ம உள்ளம் பண்படுகிறது, அந்த பக்தியில் நெகிழ்ந்து பண்படுகிறது. இப்போது அந்த வகையில் இன்றைக்கு இன்னொரு நெகிழ்ச்சியான அனுபவம். பொதுவாக காலை தொட்டு வணங்குவது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான். உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறது, ஆனால் எந்த மதமும் கை குவித்து வணங்குவது, காலை தொட்டு வணங்குவது அப்படிங்கிற ஒரு தன்மையை, ஒரு விஷயத்தை கொண்டதல்ல. நம்முடைய மதத்தில் மட்டும்தான் காலை தொட்டு வணங்குவது, இறைவனுடைய காலை மட்டுமல்ல பெரியவர்களுடைய காலை தொட்டு வணங்குவது. ஒரு நல்ல நாள் கிழமை சந்தர்ப்பங்களிலே வீட்டில் பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெரியவர்கள் காலையில் விழுந்து வணங்குவது, திருமண சந்தர்ப்பத்தில் எல்லா பெரியவர்கள் காலையிலேயும் விழுந்து வணங்குவது, இப்படி காலை தொட்டு வணங்குவதை ஒரு உயர்ந்த கலாச்சாரமாக, மரபாக, நெறியாக நாம் வைத்திருக்கிறோம். உறுப்புகளிலே காலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமும் இருக்கிறது. பல உறுப்புகளால் ஆனது தான் இந்த மனித தேகம். அதில் ரொம்ப பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கண் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான் வாழ முடியாது என்று ரொம்ப பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் காது கேட்கலைனாலும் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண் கேட்காமல், கண் தெரியாமல், காது கேட்காமல் இருக்கின்ற பலரும் நம் முன்னாலே நமக்கு சரியாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு பலம் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், கால்கள் செயலிழந்து விட்டால், நடமாட்டம் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்து ஒருவர் சிரமப்படுவதையும் பார்க்கிறோம். ஆக உறுப்புகளில் ரொம்ப சிறந்த, மிக பிரதானமான உறுப்பு எதிரானா கால் தான். கண் இல்லாமல் வாழ்ந்துவிடலாம், காது கேட்காமல் வாழ்ந்துவிடலாம் பிறர் தயவில்லாமல். ஆனால் காலால் போயாச்சுன்னு சொன்னால் பிறர் தயவில்லாமல் வாழவே முடியாது. ஒருத்தருடைய உபயம் நமக்கு தேவை. குறிப்பாக மலஜலம் கழிக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் நம்மை கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் டாய்லெட்டில் விட்டு திரும்ப கூட்டி கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, பல விஷயங்களுக்கு வந்து பிறருடைய தயவை சாரணும். நாம் வந்து மரம் போல ஒரே இடத்துல கிடக்க வேண்டியிருக்கும். மனிதனுக்கு கால்களை கொடுத்ததே அவன் நாலு இடத்திற்கு நடமாடி தெரிந்து எல்லா காட்சிகளையும் பார்த்து அவன் வந்து இன்புற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, காலும் கால் சார்ந்த விஷயமும் தான் ரொம்ப பெருது அப்படிங்கிறத சிறு வயதிலிருந்தே நாம் அறிய வேண்டும் என்று தான் காலில் விழுந்து வணங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை நம் மதம் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இறைவனுடைய திருவடிகள், குருவினுடைய திருவடிகள் இரண்டுமே ரொம்ப மேலானது. குறிப்பாக சைவ வைஷ்ணவத்தில் இந்த திருவடி கலாச்சாரம் வைஷ்ணவத்தில் ஒரு படி தூக்கல். அதனால தான் கோவிலில் வந்து பெருமாளை சேவிக்கும் பொழுது குருநாதரான நம்மாழ்வாருடைய திருவடி சடாரியில் இருந்து அது நம்முடைய சென்னிமேல் வைத்து சாதிக்கப்படுகிறது. அதாவது நாம் வந்து சடாரி சாதிக்கும் பொழுது குருவை நமஸ்காரம் பண்ணிடுறோம், சேவிச்சிடுறோம், அப்படியே பெருமாளையும் சேவித்து விடுகிறோம். ஒரே சந்தர்ப்பத்தில் குரு வழிபாடு, பெருமாள் வழிபாடு ரெண்டும் நடந்து விடுகிறது. சடாரி வழிபாட்டில் சடாரியில் ரெண்டு திருவடி இருக்கும். அது வந்து நம்மாழ்வாருடைய திருவடி. 12 ஆழ்வார்களில் அவர் தான் நம் ஆழ்வார், நமக்கெல்லாம் குரு, அதனால் நம்மாழ்வார். அவருடைய திருவடிகள் தான் சடாரியில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக திருவடி தேடி வருவதும், திருவடி நம்முடைய தலையில் படுவது என்பதெல்லாம் விமோச்சனம் சார்ந்த ஒரு விஷயம்.
அந்த வகையில் தான் ராமன் தான் அணிந்திருந்த பாதுகையை பரதனுக்கு கொடுத்தான். அந்த பாதுகை இருக்கிறத அது சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தது. ஆக இந்த பாதுகைக்கு அப்படி ஒரு சிறப்பு. அதே போல் குருவினுடைய பாதுகைக்கும் ஒரு பெரிய சிறப்பு உண்டு. அதனால் மகா பெரியவரும் என்ன செய்வார்னா, தான் அணிந்திருந்த பாதுகைகளை தன்னுடைய பக்தர்கள் அன்பர்கள் கேட்கும் பொழுது தூக்கி கொடுத்துருவார். ஏன்னா ஒரு குரு வழிபாடு நல்ல விதமாக தொடருவதை ஊக்கப்படுத்துகிற ஒரு 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 விதம் இது. என் காலை பிடிச்சிட்டு வணங்குகிறான், என் காலை பெரிதாக நினைக்கிறான், என் காலடியில் கிடக்கிறான் அப்படிங்கிற மமதையோ அப்படிங்கிற அகங்காரமோ குறுகலான எண்ணமோ இதற்கு பின்னால் இத்துணுண்டு இத்துணுண்டு கூட கிடையாது. பெரியவர் வந்து எந்த அர்த்தத்தில் செய்தாருன்னா, அவர் சொல்கிறார், சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருவன் தன்னை இழந்துதான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாக மாறியிருக்கிறான். எனக்கு வந்து சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரிய சுவாமிகள் என்று சங்கராச்சாரியாரனுடைய ஆதி குருவினுடைய பெயராலே தான் நான் அழைக்கப்படுகிறேன். ஆகையினால சங்கராச்சாரியார் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்கிறதே, என்னை ஒருவர் வணங்குகிறார் என்று சொன்னால் என்னுடைய குருவை வணங்குகிறார். ஆகையினால இது வந்து குரு வழிபாடு. குரு வழிபாடு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த உடம்புக்கோ அல்லது இந்த 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 மண்ணில் பிறந்து விட்டதற்கோ இதெல்லாம் நடக்கிறதுன்னு நான் நினச்சா என்ன போல் முட்டாள் யாருமே கிடையாது. இது என் மூலமாக அவர்கள் குருவை கண்டு குருவை வணங்குகிறார்கள், குரு வழிபாடு செய்கிறார்கள். குரு வழிபாடு இந்த மண்ணில் நிலைக்கணும், குரு வழிபாடு நீடிக்கணும். அப்போது அதற்குண்டான காரியங்களை செய்யணும் என்கின்ற அடிப்படையிலே தான் அவர் வந்து தன்னுடைய பாதுகைகளையும் அவர் வந்து கேட்கின்ற அன்பர்களுக்கு கொடுத்து விடுவார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வீடுகளிலே மகா பெரியவருடைய பாதுகை, அவர் அணிந்த பாதுகை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான செருப்பு அவர் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்கக்கூடாது. நாம் வந்து அவருக்கு பாதுகை செய்து எடுத்து வந்து அவருக்கு தந்து அவரை அணிவித்து கொள்ள சொல்லி அவர் சில நேரம் அணிந்திருந்தாலே போகிறோம். நாம் திரும்ப பெற்று எடுத்துக்கொண்டு போய் இது அவர் அணிந்தது, அவருடைய பாதுகை என்று நம்முடைய வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம். அந்த மாதிரி நிறைய அன்பர்கள் பாதுகைகள் செய்து எடுத்து வந்து அவருக்கு காணிக்கையாக தந்திருக்கிறார்கள். அப்புறம் அந்த பாதுகையை காணிக்கையாக பெற்று சென்றிருக்கின்றார்கள். பாதுகையை கொண்டு வந்து கொடுத்தவர்களுக்கு தான் பாதுகை இல்லை, அவர் வந்து அப்படி கொடுக்காதவர்கள் பலருக்கும் பாதுகையை அவர் வந்து கொடுத்து செய்ய சொல்லியிருக்கிறார். இங்கே நம்ம அகிலா கார்த்திகேயனுடைய அப்பாவான அகத்தியப்பள்ளி சுப்பிரமணிய ஐயருக்கும் இந்த பாதுகை, நமக்கு இந்த பாதுகையை தொடுகிற பாக்கியம், இந்த பாதுகையை வணங்குகிற பாக்கியம் கிடைத்தால் எப்படி இருக்கும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இவர் மனசுக்குள்ளே அவர் நினச்சி பார்க்குறார், அடா நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு அது எப்படித்தான் மகா பெரியவருக்கு தெரிந்ததோ தெரியாது, அவருடைய விருப்பத்தை பெரியவர் வந்து ஈடேற்ற தொடங்குகிறார். அவர் எப்படி ஈடேற்றினார், அது அவருக்கு என்னென்ன மாதிரியான பரவசமான அனுபவத்தை எல்லாம் தந்தது என்பதை நாளை சிந்தித்து. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.